நல்லதை உள்ளபடி சொல்லும் உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனல். கோவையில் ரேக்லா சிலை அமைச்சர் எஸ்பி வேலுமணி வாக்குறுதி. அதே போல ஒரு கோரிக்கை வச்சாரு. என்ன சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு காளையுடன் வீரர் இருக்கிற மாதிரி ஒரு சிலைய நம்முடைய புதுக்கோட்டையில முதலமைச்சர் நம்முடைய மாண்பு அமைச்சர் விஜயபாஸ்கர் சொல்லி திறந்து வச்சாங்க. அதே போல ரேக்லா கேட்டிருக்காரு, கண்டிப்பாக முதலமைச்சர் பேசி கண்டிப்பாக இந்த ரேக்லா சிலை அமைத்து தரப்படும் என்பதை கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சி வந்து அத்தனை பேருக்கும் பார்த்துட்டு நன்றி. அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் 104வது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் கொடிசியா வளாகத்தில் ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட ரேக்லா வண்டிகள் கலந்து கொண்டன. இதில் ரேக்லா மாடுகள் சீறி பாய்ந்து சென்றது. இதனை கண்டு பார்வையாளர்கள் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். மாலையில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கி பேசும்போது, ஒரு விவசாயி நம்முடைய முதலமைச்சராக உள்ளார் என்றும், தமிழ்நாடு ரேக்லா கிளப்பின் கோரிக்கையான ரேக்லா சிலை அமைப்பது குறித்து முதல்வரிடம் ஆலோசித்து விரைவில் சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். விழா ஏற்பாட்டினை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் கே ஆர் ஜெயராமன், தமிழ்நாடு ரேக்லா கிளப் தலைவர் திருமுகம் மற்றும் நிர்வாகிகள் கவனித்தனர். விழாவில் எம்எல்ஏக்கள் அம்மன் அர்ஜுனன், பிஆர்ஜி அருண்குமார், கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் ஆளுகட்சியுடைய தலைவர் கோவை மாநகராட்சி அருண் பாரத் திருமுகன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களே, இங்கே ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய மாவட்டத்திலிருந்து குறிப்பாக பொள்ளாச்சி உட்பட அனைத்து பகுதியிலிருந்து நிறைய அந்த பகுதியில் வந்திருப்பீங்க, மாவட்டம் பூரா வந்திருப்பீங்க, அத்தனை பகுதியில் வந்திருக்கீங்க. மக்களாக பழகியவர், அம்மா அறிவித்த திட்டங்கள் மட்டுமல்ல மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்கள் தந்த ஒரே முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். ஜாதி சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவர். அவர் ஊருக்கு போயிருந்தோம், எங்க அம்மா இருந்தவர் அங்க பாருங்க, ஒரு ஆச்சரியமா இருந்தது. போனது ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாகவே அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஊர்ல ஒரு மயானம் இருக்குது. அந்த மயானத்துல எல்லாருமே அங்கே வச்சு எல்லாமே அடக்கம் பண்றாங்க. எரிக்கக்கூடிய அந்த மயானம் எல்லா சமுதாயம் பெரும்பான்மை சமுதாயம் இருக்குது. அங்கே தாழ்ந்த மக்கள் எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் ஒரே இடத்துல வச்சு நாங்கள் இப்போ இருந்து இப்போ இந்த மைனர் மக்கள் அவங்க ஊர் இப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி ஆரம்பத்துல இருந்தே வந்தாங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு முதலமைச்சர், அற்புதமான முதலமைச்சர். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இவருக்கு என்ன தெரியும் நினைச்சார் ஸ்டாலின் மற்றவங்க எல்லாம், இவர் எப்படி 3 மாசம் ஆனா அவர் மனசாக காங்கிரஸ் போட்டு போட்டிருக்க எத்தனை திட்டங்கள் தராரு ஆச்சரியமான 7.5% இடஒதுக்கீடு மருத்துவ மாணவர்களுக்கு. அது நினைச்சு பாருங்க, இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. என் வண்டியில ஏத்துனாங்க, இருந்தாலும் அருண்குமார் தைரியமா இருந்தாரு. அம்மனஞ்சில கொஞ்சம் அப்படியே ரெண்டு கையில புடிச்சுட்டா வந்துட்டு இருந்தாரு. இந்த வாய்ப்புகள்லாம் தந்த நம்முடைய ரேக்லா இங்க வந்திருக்கக்கூடிய வீரர்களுக்கும் நிகழ்ச்சி எடுத்தக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு ஜல்லிக்கட்டை மீட்டு தந்த அம்மாவுடைய அரசு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த அருமையண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார்கள், அன்றைக்கு தற்போதைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும் நாங்கள்லாம் உறுதுணையாக மூத்த அமைச்சர்கள் சீனியர் அமைச்சராக கூட்டம் வந்து அதுக்காக அந்த அனுமதியெல்லாம் பெற்று தந்து முழுமையாக அத்தனை மக்களும் அன்றைக்கு ஒருங்கிணைந்து இந்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுக்க உறுதுணையாக இருந்து ஒரு ஆரோக்கியமான அந்த போராட்டத்தை எல்லாம் நடத்தி அன்றைக்கு உறுதுணையாக இருந்தார்கள். மத்திய அரசும் அன்றைக்கு நம்முடைய தமிழக அரசு கேட்ட கோரிக்கையெல்லாம் மக்கள் கேட்ட கோரிக்கையெல்லாம் அன்றைக்கு பெற்று தந்து மிக அற்புதமாக இன்றைக்கு நிகழ்ச்சியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்த பெருமை அம்மாவுடைய அரசுக்கு உண்டு, அது என்றைக்கும் தொடரும் என்று சொல்லி நம்முடைய கோவை மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு 50 ஆண்டுகள் காலத்தில் இல்லாத வளர்ச்சியை இந்த 5-6 ஆண்டுகளில் கொடுத்துருக்குறோம். எங்கே பார்த்தாலும் பாலைகள் சாலைகள் எல்லாமே பண்ணி, அதே போல் கல்லூரிகள் 5 கல்லூரி இருந்து பல்வேறு திட்டங்களை கொடுத்துருக்குறோம். இதுக்கெல்லாம் மேலே அதிகபட்சமாக 1 மாதத்தில் ஸ்மார்ட் சிட்டி ஓப்பன் பண்ண போகிறோம். இந்தியாவிலே எங்கெல்லாம் அளவுக்கு அது அமைஞ்சிருக்குது. அன்றைக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்கோம், எல்லாரும் நீங்கள் எல்லாமே கலந்துக்கணும். முதலமைச்சர் வந்து திறந்து வைக்க போகிறாரு. அற்புதமான, இந்தியா மட்டுமல்ல உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு பல்வேறு இதை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா மெரினா பீச் இருக்குது. நம்முடைய இளைஞர்கள் பெரியவர்கள்லாம் காலையில் வேலைக்கு போனால் சாயங்காலம் வந்து பொழுது கணக்கு இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அற்புதமாக மேம்படுத்தியிருக்கிறோம். கண்டிப்பாக அதை நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான நிகழ்ச்சியிலே அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களையும், அதே போல்
புத்தாண்டு வாழ்த்துக்களையும் கூறி உங்களுக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பமும் நீண்ட நல்ல ஆயுளாக இருக்க வேண்டும். அதே போல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ இந்த புத்தாண்டிலே நீங்களும் குடும்பம் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று உங்களுக்காக கடவுளை பிரார்த்தனை செய்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் உங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கு விடைபெற நன்றி வணக்கம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் வின் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.